வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணும். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்கனால அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபெதர்னு இருக்கும். ஸோ ஃபெதரை வந்து ஒரு 40 வந்து கொடுத்துட்டு டிக்கைக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அதை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போ கிராப் பண்ணிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கலர் ஃபில்டர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் பேசிக்கில் வந்து BO2ன்ற எஃபெக்ட் செகண்ட் எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு டிக்கைக்கான கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எகைன் நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் செட் பண்ணால் அதே பிக்கை வந்து நீங்கள் எகைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இதை வந்து உங்களுக்கு தேவையானளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு அந்த பிக்கோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த பிக்கை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது இந்த இடத்துல செட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் ஜூம் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் இதில் உங்களுக்கு நீங்கள் எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த பிக்கோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எகைன் அந்த லைட் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்து பிக்கை வந்து இந்த மாதிரி கீழே வந்து இந்த இடத்துல வந்து இந்த கார்னரில் வந்து செட் பண்ணிவிட்டு டிக்கைக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த பிக்கோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம்ஸ்குள்ளே செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும் கரெக்டாக அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோடைய இது. ஸோ அந்த போஸ்ட்டுக்குள்ளே கரெக்டாக இது வந்து செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக அதில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோ கொஞ்சம் மேக் பண்ணியாச்சு. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த லைட்டிங் எஃபெக்ட் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பிங்க் கலருக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக அதுக்கு லைட்டிங்க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷனை போயிட்டு இப்படி லைட்டாக அந்த பிங்க் கலர் எங்கே இருக்கோ ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களோட நேம்ஸை கூட நீங்கள் வந்து டைப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்டர் இமேஜும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எஃபெக்ட் மாதிரி வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.